பிரின்ஸ் படத்தை தொடர்ந்து மடோன் அஸ்வின் இயக்கத்தில் மாவீரன் படத்தில் நடிச்சிட்ருக்காரு சிவகார்த்திகேயன். சிவாவுக்கு ஜோடியாக அதித்தி சங்கர் வந்து இந்த படத்தில் நடிக்கிறாங்க. மிஸ்கினும் சுனிலும் வில்லன்களாக நடிக்கிற இந்த படத்தில் நடிகை சரிதாவும் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. தமிழ் தெலுங்குன்னு ரெண்டு மொழிகளில் ரிலீஸ் ஆகிற இந்த மாவீரன் படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் பாடலை பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயனோட பிறந்தநாளை முன்னிட்டு ரிலீஸ் பண்ணாங்க. அதோட சிவகார்த்திகேயனை பற்றின ஸ்பெஷல் வீடியோவையும் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணி இருந்தாங்க. இந்நிலையில் இப்போ மாவீரன் படத்தை பக்ரீத் பண்டிகைக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. ஜூன் மாதத்தோட கடைசி வாரத்தில் 4 நாட்கள் பார்த்தீங்கன்னா விடுமுறைகள் தினம். அதனால் இந்த நாளில் மாவீரன் படத்தை ரிலீஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு படக்குழுவினர் யோசனை பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரமே இது பற்றின அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் வெளியிடுவாங்க. ரவிக்குமாரோட இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்க அயலான் படத்தோட இறுதிக்கட்ட பணிகளும் நடந்துக்கிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரமே அயலான் படத்தோட அப்டேட்டும் ரிலீஸ் ஆக இருக்கு. அதோட சிவகார்த்திகேயனுடைய 22வது படத்தை பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் பெரியசாமி தான் இயக்க இருக்காரு. இந்த தகவலை ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் வந்து அறிவிச்சிருந்தாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் தான் தயாரிக்க இருக்காங்க. இந்த படம் பற்றின புதிய அப்டேட்டும் கூடிய சீக்கிரமே ரிலீஸ் ஆக இருப்பதா சிவகார்த்திகேயனுக்கு 38வது பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்த இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி தெரிவிச்சிருக்காரு. இதனால் சிவகார்த்திகேயனுடைய ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க.